வணக்கம். இன்று நவம்பர் 11, 2018 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். ஒட்டப்பிடாரம் விளாத்திக்குளம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழகத்தில் 9500 மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்று அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். உடன்குடியில் பட்டாசு வெடித்தபோது மோட்டார் சைக்கிள் மோபட் எரிந்து சேதமடைந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி திருவிழாவில் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை அம்மாள்களுக்கு அபிஷேகம் நடந்தது. தமிழில் தேர்வு எழுத அனுமதிக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவர் மாத்திரைகளை தின்று தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலும் வரும் என்ற முக ஸ்டாலின் பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது என்று அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். திருச்செந்தூரில் IBPS நடத்தும் வங்கி கிளர்க் பதவிக்கான எழுத்து தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை சிவந்தி அகாடமி நடத்துகிறது. இடைத்தேர்தல் எப்போது வந்தாலும் 20 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்று அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். இத்துடன் தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று 2018 நவம்பர் 11 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது. அதற்கு கஜா புயல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலை சந்திப்பதா அல்லது மேல்முறையீடு செய்வதா என்று தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 MLAக்கள் குழப்பத்தில் உள்ளதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று TNPSC குரூப் 2 தேர்வு தொடங்கியது. காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்ததால் ரயிலில் கொள்ளையடித்த 2 கோடியை எரித்ததாக கைதான கொள்ளையர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். சந்திரபாபு நாயுடு போன்றோர் எடுக்கும் முயற்சிக்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஸ்லோ பாய்சன் கொடுத்து ஜெயலலிதாவை கொலை செய்துவிட்டனர் என்று அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சலை தடுக்க 500,000 மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன என்று சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி தெரிவித்துள்ளார். பிச்சைக்காரர்களுக்குதான் இலவச பொருட்கள் தேவை என்று மக்கள் நீதி மய்யக் கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது ராமர் கோவில் கட்ட மசோதா நிறைவேற்றப்படும் என்று விஸ்வ ஹிந்து பரிஷத் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. விசாரணைக்கு ஆஜராக வந்த ஜனார்தன ரெட்டியின் உதவியாளர் அலிகானை குற்றப்பிரிவு போலீசார் திடீரென கைது செய்துள்ளனர். பணமதிப்பு நீக்கம் GST ஆகியவை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முடக்கிவிட்டன என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் கூறியுள்ளார். ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து விலகும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கிலாந்து போக்குவரத்துத்துறை ராஜாங்க மந்திரி ஜோ ஜான்சன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ப்ரோ கபடி லீக் போட்டியில் மும்பையில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்திய பாட்னா பைரேட்ஸ் அணி தனது 5வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. திரிபுரா மாநில சட்டசபை சபாநாயகரான ரேபதி மோகன்தாஸ் வங்கிக் கணக்கிலிருந்து வங்கி அதிகாரி போல பேசி பணம் மோசடி செய்தது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். டெல்லி விமான நிலையத்தில் விமான கடத்தலின்போது பயன்படுத்தப்படும் எச்சரிக்கை பொத்தானை விமானி தவறுதலாக அழுத்தியதால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக ஹைகோர்ட்டில் நீதிபதியாக பணியாற்றி வரும் வினீத் கோத்தாரி சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இங்கிலாந்து நாட்டில் விபத்தில் இந்தியரை கொன்ற போலீஸ் அதிகாரிக்கு 18 மாதம் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு அருகே அழகு நிலையம் நடத்தும் பெண்ணை கட்டிப்போட்டு 40 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு ரூபாய் 3.80 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை உடலில் மறைத்து கடத்தி வந்த பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சந்திரபாபு நாயுடு முக ஸ்டாலின் சந்திப்பால் அரசியலில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் பிரதமர் மோடியை தோற்கடிக்க முடியாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். 2011 உலகக்கோப்பை அணியில் இடம் பிடித்திருந்த வேகப்பந்து வீச்சாளர் முனாப் பட்டேல் அனைத்து வகை கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக தெரிவித்துள்ளார். உலக மல்யுத்த தரவரிசையில் இந்தியாவின் முன்னணி வீரரான பஜ்ரங் புனியா முதலில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ப்ரோ கபடி லீக் போட்டியில் மும்பையில் நேற்றிரவு நடந்த மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி 38-36 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. கோவையில் தொழிலதிபரின் சொகுசு காரில் பதுங்கியிருந்த 5 அடி நீள நாகப்பாம்பை 1 மணி நேரம் போராடி வெளியில் எடுத்தனர். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வில் தமிழக சுகாதாரத்துறை புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 17 காசுகள் குறைந்து 80 ரூபாய் 73 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசலின் விலை லிட்டர் ஒன்றுக்கு 76 ரூபாய் 72 காசுகளாக விற்பனையாகிறது. இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் 1 கிராமின் விலை 3003 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.